எல்லாருக்கும் வணக்கம் சில கதைகள் நம்ம பொழுதுபோக்குக்காக மேலோட்டமாக படிச்சுட்டு போவோம் சிலது நகைச்சுவைக்காக சிலது அதோடைய சுவாரஸ்யத்துக்காக ஆனால் சில படைப்புகள் மட்டும்தான் நமக்குள்ளே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஒரு படைப்பாளி தான் தி ஜானகிராமன் அவருடைய எல்லா படைப்புலையும் பொதுவாக அவரை எடுத்து கொண்டாடுற ஒரு விஷயம் என்னென்னா மனிதம் அதை நீங்கள் அன்பு பாசம் கருணை காதல் எப்படி வேணாலும் பிரித்து பார்த்துக்கலாம் ஆனால் இந்த உணர்வை அவர் விதம் இருக்குது பார்த்தீங்களா அப்படியே மனுஷன் மனசுக்குள்ளே போய் பிரித்து மேய்ஞ்சிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு சிறுகதையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம மனுஷங்களை எப்படி இட போடுறோம் அவங்க அந்தஸ்தை எப்படி முடிவு பண்ணுறோம் அவங்களுடைய தோற்றத்தை வச்சா அவங்க வெளியில் எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறத வச்சா இப்படி நமக்குள்ளே இருக்கிற எல்லா க்ரைட்டீரியாவையும் எல்லா விதிமுறைகளையும் இந்த சிறுகதை உடச்செறியும் மனுஷங்களை எப்படி அணுகணுங்கிறத இந்த சிறுகதை நமக்கு கற்றுத்தரும் இதை வெறும் மேலோட்டமாக ஒரு கதையாக படிச்சுட்டு போகாமல் ஆசிரியர் அந்த கேரக்டர் எப்படி உருவாக்கியிருக்காரு அந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வராருங்கிறத ஏன் அறிவு கேட்டின வரைக்கும் இங்கே சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன் இது தி ஜானகிராமனின் பரதேசி வந்தான் சிறுகதை இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒரு பெரிய வக்கீல் அவர் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது எதிர்த்த வீட்டு பஞ்சு அப்படிங்கிற ஒரு ஆள் தான் இந்த கதையை நரேட் பண்ணுற மாதிரி போகுது வக்கீல் அண்ணா பந்தியை ஒரு நோட்டம் விட்டார் அடியே நபருக்கு நேர் தம்பி அல்ல ஒன்றுவிட்ட தம்பி கூட அல்ல அவருடைய மேதா விலாசத்தை கண்டு உலகமே அவரை அண்ணா அண்ணா என்று வாய் நிறைய அழைத்தது அந்த மாதிரி தம்பிதான் நான் ஒரே தெரு எதிர்த்த வீடு இந்த உறவை தவிர இல்லை அதே காரணத்தால் உலகத்தாரை விட நான் மிக நெருங்கிய தம்பி கூப்பிட்ட குரலுக்கு ஏன் என்று ஓடும் தம்பி அண்ணா பந்தியை சாரி சாரியாக நோட்டம் விட்டார் ஜூனியர் பாப்பா பந்துலு பூதகணங்களாக சேவைக்கு காத்து கிடக்கும் மண்டை வீட்டு இளைஞர்கள் எதிர்த்த வீட்டு நான் இரண்டு குமாஸ்தாக்கள் எல்லோரும் செய்த சாப்பாடு ஏற்பாடு சரியாக இருக்கிறதா என்று அந்த ராஜாளி நோட்டம் ஆராய்ந்து கொண்டே இருந்தது அவர் திருப்தி அடைய வேண்டுமே என்று எங்களுக்கும் கவலைதான் ஜூனியர் பாப்பா வேற்றுத் தெருவுக்குள் கால் வைத்துவிட்ட நாயைப் போல ஒண்டி ஒடுங்கி நடந்து கொண்டிருந்தார் அண்ணாவின் பார்வை கம்பீரமாக ஒவ்வொரு நபரையும் அவருடைய அந்தஸ்தையும் எடை போட்டு சரி ம் சரி என்று ஆமோதம் செய்து கொண்டு வந்தது அண்ணா கோர்ட்டில் வக்கீல் வாழ்க்கையிலோ நீதிபதி கொலையும் பரியும் புரிந்துவிட்டு குற்றுயிரும் கொலையுயிருமாய் சட்டத்தின் வாயில் மாட்டிக்கொண்டு இழுத்து கொண்டிருந்தவர்களை வெளியே பிடுங்கி எறிந்து அபயம் தந்திருக்கிறார் தீவெட்டி கொள்ளையோ கொலைபாதகமோ எதுவா இருந்தால் என்ன அண்ணா திவலை பறக்க நீர்வீழ்ச்சி போல் வாதாடும் போது நீதிபதியின் தனித்தன்மை நடுநிலைமை எல்லாம் மமுங்கி ஆற்றோடு போய்விடும் பேர்பட்ட அண்ணா வாழ்க்கையில் நீதிபதி வாழ்க்கையில் எந்த தப்பையும் குற்றம் கிடக்கட்டும் தவறை கூட சின்ன தப்பை கூட லேசில் விடமாட்டார் சாணக்கிய சாகசம் செய்து வேரை ஏற்றி நீராக்கி வெற்றியடைந்த பின்புதான் அமைதி காண்பார் இந்த வக்கீலுடைய கேரக்டர் எப்படி கொண்டு வந்திருக்காரு பாருங்க ஜானகிராமன் ஒரு பெரிய வக்கீல் அவருடைய அறிவையும் மேதாவித்தனத்தையும் பார்த்து உலகமே அவரை அண்ணா அண்ணான்னு வாய் நிறைய கூப்பிடுதான் அண்ணா கோர்ட்டில் வக்கீல் வாழ்க்கையில் நீதிபதி இந்த ஒரே வாக்கியத்தில் அந்த ஆளோட முழு கேரக்டருமே சொல்லிட்டார் கோர்ட்டில் வக்கீல் நீ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அந்த அவரோட வாத திறமையால் வெளியில் கொண்டு வந்துடுவார் ஆனா வாழ்க்கையில நீதிபதி தான் வச்சது தான் சட்டம் ஒரு சின்ன தப்ப கூட மன்னிக்க மாட்டேன் தான் என்ன நினைக்கிறானோ அதுதான் தான் நடக்கணும் இந்த கேரக்டரில் எப்படி ஒரு முரண்பாடு பாருங்க இங்கே எல்லா மனிதர்களும் வெளியில் ஒரு முகமாகவும் உள்ளுக்குள்ளே வேறு முகமாகவும் தானே இருக்கிறோம் கதை மறுபடியும் இப்படி தொடருது அண்ணாவின் பிள்ளைக்கு முதல் நாளைக்கு முதல் நாள் கல்யாணமாகிவிட்டது மறுநாள் இரவு எல்லோரும் திரும்பிவிட்டார்கள் மூன்றாம் நாள் காலையில் கிரகப்பிரவேசம் மனப்பெண்ணை அழைத்தாகிவிட்டது கோலாகலமாகத்தான் எல்லாம் நடந்தது அண்ணாவின் ஒரே பிள்ளையாயிற்றே சாப்பாட்டுக்கு இலை போட்டாகிவிட்டது நூற்றி ஐம்பது இலை போடக்கூடிய கூடத்தில் நெருக்கி இன்னும் ஐம்பது இலை விழுந்திருக்கிறது கொள்ளைக்கட்டு அடுக்கலை கொள்ளை நடை வாசல் நடை எங்கே பார்த்தாலும் இலை போட்டிருக்கிறது இருநூறு இலையும் அண்ணாவின் அபிப்பிராயத்தில் முதல் வகுப்பைச் சேர்ந்தவர்கள் ஜூனியர் பந்துலுவும் நானும் தான் பார்த்து பார்த்து உட்கார வைத்திருந்தோம் அண்ணா கம்பீரமாக பார்க்கிறார் வாழ்க்கையில் நீதிபதி அவர் சின்ன தவறு நடந்தாலும் தவறுதான் துளி அபஸ்வரம் பேசினாலும் அபஸ்வரம் தானே அண்ணா வெறும் வக்கீல் அல்ல பெரிய சங்கீத ரசிகர் ரசிகர் என்பதை விட சங்கீத கிரிட்டிக் விமர்சகர் என்று சொல்வது பொருந்தும் கர்நாடக சங்கீதத்தில் ஊறி திளைத்து நீந்தியவர் தமிழ் பண்களையெல்லாம் துருவி துருவி கேட்டிருக்கிறார் மாகாணத்தின் எட்டு மூலையிலும் எங்கே சங்கீத சர்ச்சை நடந்தாலும் அண்ணா அங்கே இருப்பார் தலையின் முன் வழுக்கை பலபலக்க ஒரு ராகத்தை பேச்சில்தான் விளக்கிக் கொண்டிருந்த மாகாணாட்டில் பிரமாதமாக ஒருவர் அண்ணாவின் தலையை கார்ட்டூனாக வரைந்திருந்தார் அது பெரிதாக அண்ணாவின் ஆபீஸில் தொங்குகிறது அண்ணாவுக்கு யார் பாடினாலும் பிடிக்காது அவருடைய லக்ஷ சங்கீதத்தின் வாசற்படியை கூட தற்காலக சங்கீத வித்வாடங்கள் யாரும் மிதிக்கவில்லை அவருடைய சொந்த ஊரான பூக்கால் குளத்தில் ஒரு பெண் நன்றாக பாடும் அந்த தான் அவர் திருப்தியோடு கேட்பார் ஒன்றரை நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஒரு வாக்கியக்காரனின் பேரனுடைய சிஷ்யனின் பெண் வயிற்று பேத்தி அந்த பெண் அவள் இப்போது கல்யாணமாகி மூன்று குழந்தைகளுக்கு தாயாகி ஹைதராபாத்தில் குடியும் குடித்தனமுமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறாள் கிரகப்பிரவேச வைபவத்திற்கு மாலையில் அவள்தான் கச்சேரி செய்யப் போகிறாள் ஐதராபாத்திலிருந்து அதற்காகத்தான் அவள் வந்திருக்கிறாள் அபஸ்வரம் என்ன அவச்சொல் கூட அண்ணா காதில் விழக்கூடாது கல்யாணத்திற்கு முன் கிரகப்பிரவேசத்திற்காக பந்தல் போட்டு கொண்டிருந்தான் காலை எட்டு மணி குமாஸ்தாக்கள் இன்னும் வரவில்லை பிச்சைக்காரன் ஒருவன் வந்து சேர்ந்தான் அந்த நிழலே அண்ணா வீட்டு வாசலில் விழக்கூடாது ஆள் புதிது துந்தனை மீட்டிக்கொண்டு ஸ்ருதியோடு இழைந்து கவ்விய குரலில் பாடிக்கொண்டு வந்தான் காஞ்சிமாபுரியில் வாழும் காமகோடி வாவா வாங்சையுடன் வந்தனுக்கு வரமுருளை வாவா அண்ணா வந்தார் ஏ மறுபடியும் பாடு காஞ்சிமாபுரியில் வாங்சையுடன் வந்தனுக்கு என்ன சொன்ன வாங்ஷையுடனா வாஞ்சையுடனா வாங்ஷையுடன் வாஞ்சை இல்லை இல்லைங்க ஏன் எங்கள் குருநாதர் அப்படி தான் சொல்லி கொடுத்தாரு உங்கள் குருநாதன் பண்டாரம் எங்கே இருக்கார் அவர் இப்போ சமாதி ஆயிட்டாருங்க போனால் போகிறாரு நீ இனிமேல் வாஞ்சைன்னு சொல்லு அவர் வாங்கினு தாங்க சொல்ல சொன்னார் அப்போ உனக்கு அரிசி கிடையாது வேணாமே நீ வேணும்னு தான் கேட்டு பாருன் கிடைக்கிறதான்னு பார்ப்போம் நீ வேணும்னு தான் என்னை சொல்ல சொல்லி பாறேன் நான் சொல்கிறேன்னா பார்ப்போம் சி நான் எப்போ பதில் பேசாத நானா இப்போ வள்ளு வள்ளுன்னு விடுறேன் போடான்னா பந்தக்காரன் இடைமறித்தான் அட போயா பிச்சைக்கு வந்த இடத்துல சண்டைக்கு நிற்கிற குருநாதர் விட்டானாம் அவன் சொல்ல மாட்டானாம் ஆமாயா சொல்லத்தான் மாட்டேன் சொல்லு மனுஷன் உண்டாக்குனது தான் காக்கா கிளின்னு பேர் வச்சு நானூறு பேர் அழைச்சா கிளி தான் ஆமாம் நீ இப்போ போக மாட்ட போறியா இல்லை அப்புறம் அப்போது தான் நானும் வந்து சேர்ந்தேன் ஏதோ தெரியாத பையன் யார் அவனா நீ தான் தெரியாத பையன் பாயிண்ட்டு பாயிண்டாக பேசுகிறான் தெரியாத பையலாம் பிடிவாதக்கார பையன்னு சொல் தொலையரா அண்ணா விடுங்கோ அண்ணா வாழ்க்கை வார்த்தை எல்லாவற்றிலும் நீதிபதி ஆமாம் இந்த சீனில் யார் பெரிய மனுஷன் நினைக்கிறீங்க தானம் கேட்டு கிட்ட போய் தான் நினச்சதை தான் பாடணும் அப்படின்ட்டு வாதாடுற வக்கீலா மரியாதை இல்லைன்னா சோறை வேண்டாம் தான் போயா அப்படின்ட்டு அந்த குரு பக்தியையும் தன்னுடைய தன்மானத்தையும் பிடிச்சிட்டு நிற்கிற அந்த ஏழையா மனுஷங்களோட உருவத்துக்கும் அவங்க மனசுக்கும் இருக்கிற முரண்பாட்டை எவ்வளோ அழகாக காமிச்சு அந்த பிச்சைக்காரனை ஒரு இருக்கார் இந்த சீனில் கதை மறுபடியும் இப்படி தொடருது அண்ணா பந்தியை பார்த்து கொண்டே வந்தார் திடீரென்று முகம் இருண்டது புருவத்தை சுழித்தார் மூக்கின் இதழ் விரைந்தன ஏ பஞ்சாமி அண்ணா வா இப்படி ஓடினேன் யார் அது எங்க அதோ பார் கூடத்தில் நடைநிலைக்கு எட்டி தாழ்வாரத்தில் போட்டிருந்த பந்தியில் ஒரு பரதேசி உட்கார்ந்திருந்தான் நடுப்பருவத்தை கடந்து கிழத்தனத்தில் கால் வைத்த பருவம் எலும்பும் தோலுமான உடல் அளவுக்கு மிஞ்சிய நரை கண்ணம் முழுவதையும் மறைத்த தாடி ஒழுங்கில்லாத குரங்கு தாடி பல பல பட்டினிகளால் வயதை மீறிய மூப்பு தோற்றம் கண்ட தண்ணீரில் நனைத்து நினைத்து பழுப்பேறிய மடித்து போன ஓட்டுகள் போட்ட வேட்டி பக்கத்தில் அதே பழுப்பு நிறத்தில் ஒரு மூட்டை இவ்வளவு காபந்துகளுக்கிடையே ராகு வந்து அமுதிற்கு அமர்ந்தது போல் அமர்ந்து விட்டான் எப்படிடா அவன் என்று இரைச்சல் போட்டார் அண்ணா மௌனத்தை தவிர வேறு விட இல்லை என்னிடம் அழகா இருக்குடா நிர்வாகம் கிளப்புடா அந்த கழுதைய காந்துவிட்டானே அண்ணா என்று மெதுவாக சொன்னேன் அப்படியா மன்னிக்கணும் ஒரே ஓட்டமாக ஓடினார் அந்த இலைக்கு முன் நின்றார் இருநூறு முகங்களும் அவரையே பார்த்து கொண்டிருந்தன ஏ எழுந்துரா அவன் வாய் பேசாமல் அவரை நிமிர்ந்து பார்த்தான் வாயில் போட்ட கறி உள்ளே செல்லாமல் அந்தரத்தில் நிற்க எச்சிலான கை இலையில் இருக்க அவரை மௌனமாக பார்த்தான் எழுந்திருடான்னா பசிக்கிறது எச்சில் பண்ணிவிட்டேன் அவ்வளவுதான் அப்படியே தலைமையிறை ஒரு லாவு லாவினார் அண்ணா உடும்ப பிடி எழுந்துடுறாங்கிற பதில் சொல்லிட்டே உட்கார்ந்துட்டு இருக்க பிடித்த பிடியில் பரதேசியின் கை தானாகவே பக்கத்தில் இருந்த மூட்டையை அணைத்து கொள்ள காலும் தானாகவே எழுந்துவிட்டது இடது கையால் அப்படியே தர தரவென்று அவனைத் தள்ளிக்கொண்டு நடையைக் கடந்து வாசல் திண்ணையைக் கடந்து ஆலோடியை கடந்து படியில் இறங்கி பந்தலுக்கு வெறியே ஒரு தள்ளு தள்ளினார் அண்ணா தலைய அலங்கோலமாய் குப்பர விழுந்தானவன் அவன் பா உமா பாவி என்று முணங்கிக் கொண்டே எழுந்தான் முகம் கொதித்தது கைக்கு எட்டி வாய்க்கு கூட துளி எட்டி பசியை கிளப்பி விட்டு முழுவதும் கிட்டாமல் போனதன் எரிச்சல் முகத்தில் எரிந்தது ஆற்றாமையும் கோபமும் தொண்டையை அடைக்க பசியால் மூச்சு வேக வேகமாக சின்ன சின்னதாக தொண்டையில் ஏறி இறங்கி வயிறு குழைய ஒரே கத்தாக கத்தினான் அவன் ஓய் வக்கீலே நீர் நன்னா இருப்பீரா இலையில் உட்கார்ந்து எச்சில் பண்ணினவனை கிளப்பி எமதோதன் மாதிரி தள்ளி வந்தீரே ஏ போரியா நொறுக்கி விடட்டுமா கண் கணல் கக்க சாணக்கியனை போல் விரிந்த குரலில் ஓர் இரைச்சல் போட்டான் அவன் போகிறேன் இப்போ போகிறேன் ஆனால் திரும்பி வருவேன் அடுத்த மாதம் இதே தேதிக்கு உம்மா வீட்டிலேயே சாப்பிட வரேன் நீர் அழுது கொண்டே சாப்பாடு போட போறீர் விறுவனவுன நடந்தான் எனக்கு சொரீர் என்றது என்னமோ சொல்லிவிட்டானே அண்ணா ரவுத்திரம் பொங்க சீரினார் ஏய் போய் அந்த பயலை இழுத்துண்டு வாடா சும்மா விட்டு விடுறதா இல்லை அந்த பயலை அண்ணா உள்ளே போங்களேன் சகதியில கள்ள தூக்கி எறியலாமா என்று அவரை இருக அணைத்து உள்ளே தள்ளி கொண்டு போனேன் என்ன அவச்சொல் மங்கள வைபவத்தில் ஆபாசமான வார்த்தைகள் உதட்டில் வைத்து பருகும் பாலில் மேலிருந்து ஒரு துளி நஞ்சு விழுந்து வாய்க்குள் போய்விட்டதே போல் என் கண் இருண்டது உள்ளம் இருண்டது எப்படி பேசினான் அந்த வார்த்தைகளை பாவி என் மனம் படபட என பறந்தது மாலையில் கச்சேரி நடந்தது பூக்கால் குளத்து பர்வதம் பாடினாள் இனிய ஞானம் நல்ல ஞானம் ஆனால் மூன்று குழந்தைகளுக்கு தாயார் என்பதை குரல் காட்டிக்கொண்டே வந்தது அண்ணா முன்னால் உட்கார்ந்து கைமேல் கையில் தாளம் போட்டு விரலை எண்ணி சிறகம்பம் செய்து கொண்டிருந்தார் ஆட்டுகிற ஆட்டலில் தலை ஒடிந்து விழுந்து விடும் போல் இருந்தது மணமகளும் மணமகளும் ஒரு சோபாவில் உட்கார்ந்து கச்சேரி கேட்டுக்கொண்டிருந்தார்கள் நடுவில் மணமகன் எழுந்து கொள்ளை நடைப்பக்கம் சென்றான் பத்து நிமிஷத்திற்கெல்லாம் அண்ணாவின் சம்சாரம் பரபரவென்றே என்னை கூப்பிட்டாள் ஏ பஞ்சு அண்ணாவை கூப்பிடு அண்ணாவும் நானும் உள்ளே போனோம் அடுக்கடையில் பையன் படுத்து கிடந்தான் கொல்லைக்கு போனவன் ஒருமுறை வாந்தி எடுத்தானாம் பிறகு தலை கிருகிரு என்கிறது என்று முனங்கினானாம் அடுக்கடையில் வந்து மடையர் என்று விழுந்தானாம் மூர்ச்சை போய்விட்டது ஸ்திரீகள் சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள் குழந்த குழந்த என்று அண்ணா அழைத்தார் விஸ்வநாதா விஸ்வநாதா என்று நான் அழைத்தேன் நல்ல மூர்ச்சை பதில் வரவில்லை பஞ்சு நான் என்னடா செய்வேன் என்று உட்கார்ந்தவாறே என்னை நிமிர்ந்து பார்த்தார் அண்ணா திகில் படர்ந்த அந்த பார்வையை அந்த முகத்தில் நான் பார்த்ததே இல்லை ஒன்னும் இல்லைன்னா இதோ போய் டாக்டர் அழைச்சிண்டு வரேன் கவலைப்படாதீங்கோ என்று சொல்லி கொண்டே ஓடினேன் டாக்டர் வந்தார் அரை மணி நேரம் தட்டி கொடுத்து பார்த்தார் ஊசி போட்டார் மருந்து எழுதி கொடுத்தார் மூர்ச்சை தெளியவில்லை பெரிய டாக்டரை அவரே போய் அழைத்து வந்தார் ஓமா சோமா என்று வைத்திய பாஷையில் பேசிக்கொண்டார்கள் ஏழெட்டு நாள் கண் திறக்கவில்லை உள்ளூர் டாக்டர்கள் மந்திரவாதிகள் எல்லோரும் பார்த்தார்கள் திருச்சியிலிருந்து இரண்டு டாக்டர்கள் பிறகு ராசியிலிருந்து ஐந்தாறு டாக்டர்கள் கடைசியாக கல்கத்தாவிலிருந்து விமானத்தில் ஒரு நிபுணர் வந்தார் கையை பிடித்தார் இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழித்துதான் எதுவும் சொல்ல முடியும் பிறகு மூர்ச்சை தெளிந்தால் இதை கொடுங்கள் என்று ஒரு மருந்தை எழுதி கொடுத்துவிட்டு ஆயிரம் ரூபாய் பீஸையும் வாங்கி கொண்டு போய்விட்டார் மூன்றாம் நாள் காலையில் எல்லாம் அடங்கிவிட்டது எல்லாம் மாயாஜலம் போல் இருந்தது எனக்கு எவ்வளவு வேகம் அண்ணாவின் ஒரே பிள்ளை ஒரே இன்பக்கனவு அவருடைய ஜகமே அவன்தான் அது அழிந்து விட்டது அண்ணா தேம்பினார் திடீரென்று நினைத்து கொண்டு வாய்விட்டு அழுவார் அழாத நேரத்தில் சூன்யத்தை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருப்பார் திடீரென்று ஒரு புன் சிரிப்பு சிரிப்பார் பேய் சிரிக்கிறார் போல் இருந்தது எனக்கு என்னடா பஞ்சாமி என்ன சிரிக்கிறேன்னு பார்க்குறியா நாளைக்கு தேதி ஐந்து அதனால் தான் சிரிக்கிறேன் நான் பதில் சொல்லவில்லை சோகத்தில் சிரிக்கிறார் அழுகிறார் புலம்புகிறார் இஷ்டப்படி பேசட்டும் என்று விட்டுவிட்டேன் நாளைக்கு தேதி ஐந்துடா நாளைக்கு தான் பன்னிரெண்டாம் நாள் என் உயிர் போய் போன ஐந்தாம் தேதி கிரகப்பிரவேசம் அந்த பரதேசி பையன் எவ்வளவு கணக்காக ஆணி அடித்தாற்போல் சொன்னான் பார் எனக்கு அவன் ஞாபகப்படுத்த தேவையில்லை பரதேசியின் நினைவாகத்தான் இருந்தேன் நான் மறுநாள் பன்னிரெண்டாம் நாள் காலையில் ஈமக்கடன்கள் தொடங்குகிற சமயம் காலை எட்டு மணி இருக்கும் வாசலில் வந்து நின்றான் அவன் சவம் உயிர் பெற்று வந்தது போல் நின்றான் வெழுத்து போன தாடி மீசை எலும்புந்தோலுமான உடல் பழுப்பெரிய நைந்து போன துணி கையில் மூட்டை கல்யாணத்தன்று வந்த அதே வேஷந்தான் எனக்கு ஒரே அடியாக பற்றி கொண்டு வந்தது கை நெஞ்சு எல்லாம் துடித்தன ஆனால் ஒன்றும் செய்ய இயலவில்லை அண்ணாவனை கண்டதும் தேம்பி தேம்பி அழுதார் சார் வருத்தப்படாதீர்கள் நான் புன்னில் கோலிடுவதற்காக வரவில்லை வாக்கு தவறக்கூடாது என்று வந்தேன் என்றான் பரதேசி அண்ணா சிறிது நேர முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டார் பெரிய முயற்சி செய்து பல்லை கடித்து உதட்டை கடித்து கண்ணை துடைத்து துக்கத்தை அடக்கிக் கொண்டார் பரதேசி தலை குனிந்து நின்றான் ஐந்து நிமிஷம் ஆயிற்று ஓய் உம்முடைய வாக்கு விட்டது என்றார் அண்ணா ஏன் வாக்காவது பழிக்கிறதாவது நடப்பது நடந்துதான் தீரும் நீ தானே சாபமிட்டீர் என் பசி சாபமிட்டது ஆனால் இது நடப்பதற்கு அதுதான் காரணம் என்று நான் நினைக்கவில்லை தெரியாமல் இருந்ததை நான் சொல்லி இருக்கலாம் எப்படி எங்கும் இருக்கிறது நாதம் கேட்கவா முடிகிறது கை தட்டியோ ஏதாவது செய்தோதானே அதை கேட்க முடிகிறது அது மாதிரிதான் உமக்கு வருங்காலம் தெரியுமா தெரியாது என்னமோ வாயில் வந்ததை சொன்னேன் ம் நீர் பெரிய அறிவாளியாக இருப்பீர் போல ஏன் இப்படி சோற்று கலைகிறீர் அறிவிருந்தால் வக்கீல் தொழில்தான் செய்ய வேண்டுமா என்ன அறிவு இருந்தால் பிச்சை எடுக்காமல் சோற்று கலையாமல் இருந்து முடியுமா என்ன நீ சொல்வது எனக்கு புரியவில்லை எப்படி புரியும் பந்தியில் அவ்வளவு பெரிய மனிதர்களுக்கு நடுவில் நான் உட்கார்ந்து சாப்பிடுவதை பார்த்து கொண்டிருக்க உமக்கு தைரியம் இல்லை தெம்பு இல்லை உம்முடைய அகங்காரம் அவ்வளவு லேசாக பஞ்சையாக இருக்கிறது இந்த தெம்புக்கு அஸ்திவாரமான அன்பு உம்மிடம் இல்லை சிமெண்டில் வலுவில்லாதவது போல் தோன்றுகிறது நீரை கலந்தால் அப்புறம் போட்டு போட்டுதான் உடைக்க வேண்டும் உம்முடைய கல் நெஞ்சம் வெறும் வலுவில்லாத கல் நெஞ்சம் துளி அன்பை இவ்வளவு பெரிய அகந்தையில் கலந்திருந்தால் அது கம்பீரமாக நிற்கும் உண்மையான வலு உம் நெஞ்சிற்கு இல்லை இருந்திருந்தால் பட்ட பகலில் இரட்டை கொலை செய்த பாண்டிக்கு நீர் வக்காலத்து வாங்கியிருப்பீரா அவன் கொலை செய்தது உலகறிந்த விஷயம் நீ சரமாரியாக வாதாடி அவனுக்கு நீதி அளிக்காமல் காப்பாற்றினீர் உம்முடைய அகங்காரத்திற்கு நான் சொன்ன வலுவில்லை இருந்தால் மோட்டார் ஆயிரம் வேலி வைரக்கடுக்கன் இந்த பரதேசி தரித்திரம் எல்லாவற்றையும் சேர்த்து உட்கார வைத்து கண் நிறைய காது நிறைய உள்ளம் நிறைய ஆனந்தமடைந்திருப்பீர் மோட்டார் வைரம் இதற்கப்பால் உம் அகங்காரத்திற்கு கண் தெரியவில்லை அண்ணா சூனியத்தை பார்த்து கொண்டு தேம்பினார் சற்று கழித்து ஓய் காலதேவரே உட்கார்ந்து பேசுமேன் கால் வலிக்கவில்லையா என்று வேண்டினார் காலதேவன் வயிறு குழைய கண் குழைய விழா எலும்புகளின் தோல் விம்ம ஈஸ்வரா என்று பசியின் வடிவாக உட்கார்ந்து கொண்டான் கதை நிறைவுற்றது இந்த கடைசி பகுதி ஏற்படுத்தின தாக்கம் தான் ரொம்ப ஜாஸ்தி அந்த படதேசி சொல்றாரு நான் சாபம் விட்டதுனால ஒன்றும் உன் பையன் சாகலை உன் பையன் சாக இருந்ததை நான் சொன்ன அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற போது வக்கீல் கேட்குறாரு எனக்கு ஒன்றும் புரியலையே எப்படா புரியும் உனக்கு உன் மனசு ஃபுல்லாக தான் அகங்காரமாக இருக்கே இந்த இடத்துல ஜானகிராமன் யூஸ் பண்ணுற உவமையை பாருங்கள் சிமெண்ட்டை இல்லாத மாதிரி தான் தெரியும் ஆனால் அதில் கொஞ்சம் தண்ணி கலந்தால் சம்மட்டி வச்சு அடித்து தான் அதை உடைக்க முடியும் அதே மாதிரி இவ்வளோ அகங்காரத்தில் கொஞ்சம் அன்பு கலந்துருந்தேன்னா உன்னை யாரும் அசைக்க முடியாது நீ கம்பீரமாக பெரிய மனுஷனாக நீ நின்றுப்ப அந்த அகங்காரத்தினால தான் பந்தியில் ஒவ்வொருத்தரையும் அவங்க வச்சுருக்கிற மோட்டரு வைரக்கடுக்கன் ஆயிரம் வேலின்னு பொருளை வச்சு இட போட்ட நீ இந்த பரதேசி அவங்க கூட உட்கார வைக்கிற தைரியம் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அந்த இடத்துல அந்த நிமிஷத்தில் வக்கீலோட அந்த ஆணவம் ஈகோ எல்லாமே தவிடு பொடியாக்குது அந்த பரதேசி தனக்கு புத்தி கூற வந்த காலதேவராக அவர் கண்ணுக்கு தெரிகிறாரு அன்பை புரிய வைக்க வந்த காலதேவன் பசியின் ரூபமாக அவர் முன்னாடி உட்காடுறாருன்ட்டு கதையை முடிக்கிறதுக்கு ஒரு அசாத்திய தைரியம் வேணும் உங்களால் முடிஞ்சால் இந்த கதையை பொறுமையாக ஒரு தடவை படித்து பாருங்கள் அன்பு எல்லாத்தையும் மாற்றும் உங்களுக்குள்ளேயும் ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன்